ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேவதி இல்லம். இன்றைக்கி வந்து ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு சூப்பராக ஒரு வடை செய்ய போகிறோம். நம்ம பொட்டுக்கல்லையும் கேரட்டையும் வச்சு தாங்க செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் பொட்டுக்கல்லை எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். இது ஒரு 50 கிராம் இருக்கும். மிக்சியில் நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் இப்போதைக்கு எடுத்திருக்கேன். நம்மளுக்கு தேவைப்படும் போது மிச்சமாவை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ரெண்டு கேரட் இருக்குல்ல, அதையும் நல்லா திருவி இதுக்குள்ளே போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து 2 வெங்காயம் எடுத்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். இது சில்லி வந்து நான் ஒரு அரை சில்லி எடுத்திருக்கேன். இது வந்து பசங்க சாப்பிட்றதில்ல, கடிக்கும் போது காரம் அதிகமாயிருன்னு. இது கருகாப்பிலை கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்திருக்கேன். சோம்பு வந்து 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சில்லி பவுடர் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு வந்து 1/2 டீஸ்பூன், உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ தண்ணி ஊற்ற வேண்டாம், இது கேரட்லேயே வந்து தண்ணி விடும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைங்கும் போது நம்ம தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நம்ம கை வச்சே நல்லா பிணைஞ்சிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், இதுலேயே உங்களுக்கு தண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபுல்லாக நல்லா கோட் ஆகுது. பாருங்கள், நல்லா தெரியுதுல்ல பிணையும்போது. உங்களுக்கு கேரட்டில் நிறையா தண்ணி விடும், அதனால் அவசரப்பட்டு முன்னாடியே தண்ணி ஊற்ற வேண்டாம். நம்மளுக்கு கடலமாவு கோட்டிங் கம்மியாக இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம தண்ணி ஊற்றினா போதும். இப்போ 1 டீஸ்பூன் கடலமாவு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கோட்டிங் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வடை மாவு இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கலாம். அப்போ தான் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுனா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நான் உடஞ்சி போயிடும் இடையில. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து தட்டிக்கலாம். இது வந்து கட்லெட் மாதிரி நம்ம தட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் ஒட்டுக்க தட்டி வச்சுக்கலாம். போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இது வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. இதுக்குள்ளே ஒன்று ஒன்றா நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது போடும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வைங்க. அது போட்டு முடித்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வேகும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. கலர் கூட நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக கம கமன்னு வாசம் சூப்பராக இருக்குது. நம்ம இதை கட் பண்ணிக்க போகிறோம். அப்படியே சாப்பிட்டா நல்லாயிருக்கும், ஆனால் இப்படி வந்து டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை கட் பண்ணி இதுக்குள்ளே கொஞ்சோண்டு ஆனியன் வச்சுக்கலாம், கொஞ்சம் தக்காளி வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் சில்லி பவுடர். இது வந்து கல்லை நல்லா வறுத்த கல்லாக இருக்குல்ல, அது வச்சுக்கலாம். இது கூட வந்து லெமன் ஜூஸ் இருக்குல்ல, அது புழிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சீக்கிரமாக நம்ம செஞ்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்